அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெல்கம் டு எஸ்டிஆர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 3D லுக்கில் இருக்க கேப்சிகத்தை நம்ம எப்படி பென்சில் ஸ்கெச் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மக்களே. ஃபர்ஸ்ட் ஒரு சாரியை போட்டுறேன், ஏன்னா இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ண மாறந்துட்டேன். உங்கள் வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். வாதியில் இருந்தால் வரும். ஸோ அதில் இருந்து நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 3 ஓவல் ஷேப் போட்டுருங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. லைட் பாஸ் ஆகிற பிளேஸ், ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கலர் பண்ண வேணாம். இப்போ நான் டார்க் பண்ணுற இடத்துலலாம் நீங்களும் டார்க் பண்ணிக்கோங்க. எங்கெங்கே நான் வந்து கலர் கம்மி பண்ணுறோனோ அந்த இடத்துல நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. வீடியோ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்லோ பண்ணி பாருங்க கைஸ். A few moments later. இந்த பிக்சர்ல நான் எங்கெங்க டார்க் அண்ட் எங்கெங்க லைட் ஷேடோ கொடுத்துருக்கணும் அந்த மாதிரியே நீங்களும் ஹேட்ச் பண்ணிக்கோங்க. ஹேட்ச் பண்ணி முடிச்சதும் இந்த மாதிரி ஒரு பட்ஸ் எடுத்து நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுருங்க. ஸ்மச் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஃபைன் லுக் கிடைக்கும். ஸ்மச் பண்ணும்போது என்னைக்குமே நீங்க வந்து ஸ்லோவா பண்ணும். இது நான் ஸ்லோவா ப்ராசஸ் பண்ணாதான், பட் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒரு 3B பென்சிலை எடுத்து அதை நல்லா ஷேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ஷேட் பண்ணுங்கள். நான் எங்கெங்கே ஷேட் பண்ணணும் அந்த இடத்துல எல்லாமே ஷேட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஒரு 0.5 இல்லைனா 0.75 அந்த ஸ்பீடில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் டார்க் பண்ணுற பிளேஸ் எல்லாமே நீங்கள் டார்க் பண்ணிக்கோங்க. உடம்புல உள்ளங்கை ஒண்ணுதான் வெள்ளையா இருந்துச்சு, அதுவும் போச்சா? போனாலும் பரவாயில்ல, நம்ம டிராயிங் தான் முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு உங்களால டார்க் வேலையை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க டார்க் வேலையை கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி பட்ஸ் மறுபடியும் எடுத்து ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணமோ சேம் அதே ப்ராசஸை இங்கேயும் ஸ்மூத்தா ஸ்மச் பண்ண போறோம். சாஃப்டா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைன் லுக் கிடைக்கும், ஒரு க்ளோசி லுக்கு கிடைக்கும். எனக்குமே ஸ்மச் பண்ணும்போது லேயர் பை லேயர் ஸ்மச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நீங்க சாஃப்டா ஸ்மச் பண்ணணும், அப்புறம் அதே பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் டார்க்கா கொஞ்சம் ஹார்டா ஸ்மச் பண்ணணும், அப்புறம் ஃபுல்லாவே நீங்க வந்து ஒரு டைம் ஸ்மச் பண்ணணும். இப்படி லேயர் பை லேயரா ஸ்மச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்க வந்து ஒரு டார்க்கர் பென்சில் எடுத்துக்கோங்க, 4B இல்ல 5B ஏதோ ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா டார்க், நான் எங்கெங்க டார்க் பண்ணணும் அங்கெல்லாம் டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷேடோ வேல்யூ நல்லா அப்ளை ஆகும். டார்க் வேலியை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட 10 எரேசர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஹைலைட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட எரேசர் இருந்துச்சுன்னா அந்த எரேசரை நீங்க கட் பண்ணீங்கன்னா ஒரு ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும், அந்த எட்ஜை யூஸ் பண்ணி நீங்க ஹைலைட் பண்ணிக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வரேன். பை கைஸ்.